அண்ணா வணக்கம். வணக்கங்க அண்ணா. இந்த 55 சைப்பர் ஒன்றுக்கும் 55 சைப்பர் ரெண்டுக்கும் குபோட்டாவில் டிராக்டரில் என்ன வித்தியாசங்கண்ணா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எம்யூ 55-01 இப்போ எம்யூ 55-02 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு உங்களுக்கு என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்கண்ணா, வாங்க வீடியோ. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா பானட்டில் இப்போ நியூவாக இது கொடுத்துருக்காங்க. இப்போ எம்யூவில் பார்த்துட்டிங்கன்னா 55 பார்த்துட்டிங்கன்னா இந்த இது இருக்காது. ஆமாங்க, இப்போ வந்து கழட்டி இப்போ தூக்கு கூட சிரமமாக இருந்ததுன்னா நம்ம இங்கே தான் பிடிச்சி தூக்குவோம் அந்த வண்டிக்கு. இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது என்னென்னா, இப்படி தூக்குறதை கொடுத்துட்டான். இப்போ ஒரு வேளை இதே நம்ம இந்த இதே வேலை செய்யலேன்னு வச்சுக்கோங்களா, இப்போ இழுத்து விட்டு மேலே தூக்கிற மாதிரி இந்த லிவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம வந்து ஹெவியா வேற பேட்டரி இந்த இதை விட பெருசா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆரோஸ்டர்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான பேட்டரி தான் போடுவாங்க. வண்டி மேல ஏத்தில உங்களுக்கு ஹெவியான பேட்டரி தான் போடுவாங்க. அதுக்கோசரம் இந்த கிளாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்கண்ணா. அப்புறம் எம்யூ 55-01 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு வந்து சேஞ்சிங், இப்போ இதில் வந்து சேஞ்சிங்காக இருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிம்பிளாக இது கழட்டி ஓகேங்கண்ணா இப்படி திருவுனா வெளியே வந்துடும். சரி சரி. இப்போ அது பார்த்தீங்கன்னா மூணு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எடுத்து எடுத்து பழைய ஓல்டு மாடல் மாதிரி ஓகே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்டாக இது கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தான், அவ்வளோதான். இப்படி கழட்டுறோம், இப்படி போடுறோம், அவ்வளோதான், இப்படி வந்துடும். ஓகேங்கண்ணா. அப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 55-01 வந்து இந்த ரெயின் கேப் வராதுங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து இது நியூவாக ரெயின் கேப்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. தண்ணியெல்லாம் உள்ள போகாதக்கோசரம் உங்களுக்கு ரெயின் கேப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் அதிகமாக உள்ள ஃபார்ம் ஆகாது. இப்போ அந்த இந்த டெஸ்ட் வந்து 55-01 வந்து இது இப்படி திருப்பி இருக்கும். சரிங்க. இப்போ திருப்பி இருக்கும்போது என்ன ஆகுன்னா டெஸ்ட்டு தண்ணி ஏதாவது வாட்டர் வாஷ் பண்ணால் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் கேப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஓகே, இது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அடுத்து ஹெச்பி வைஸ் என்ன ஹெச்பி வருதுங்கண்ணா வண்டிங்கண்ணா? இது 50 தான் வருதுங்க. 55 அது. இப்போ இது ஹெச்பி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. குறைச்சிருக்காங்க 50 வருதுங்க. ஓகேங்கண்ணா. வேற கீர்லாம் அதுல எல்லாம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க? கீர் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல லோ ஹை ரிவேஷ் அதுல தான் மூணு இருக்கும் ரேஞ்ச் கீர்ல. இப்போ ஹை மீடியம் லோ ஹை ரிவேஷ் குறைச்சிருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லோ ஓகேங்கண்ணா, ஹை, அப்புறம் இந்த பக்கத்துலாம் ரிவேஸ். மொத்தம் மூணு கீர் கொடுத்துருந்தாங்க. ஓகே. இப்போ என்னென்னா ஹை மீடியம் ரிவேஸ் கொடுத்துருக்காங்க. நாலு கீர் கொடுத்துருக்காங்க. நாலு கீர் வந்துருக்கேங்க. நல்லா பார்த்து மெயின் கீரில் எதாவது வருதுங்கண்ணா? மெயின் கீர் பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4 அது எப்போ போகிற மேபி அதில் கொடுத்த மாதிரியே அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்கண்ணா. இதில் மட்டும் ரேஞ்ச் கீரில் மட்டும் 4 கீர் கொடுத்துருக்காங்க ஸ்லோவுக்கு. சரிங்கண்ணா. இப்போது அந்த வண்டி இப்போ ஒரு 0.1 போகுதுன்னா இது 0.1 ஒரு 2 குறைச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகும். சரி. அந்த அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் ஒரு 2-3 கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஓகேங்கண்ணா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ஓகே அதில் வந்து சும்மா உங்களுக்கு எப்படி மேனுவலாக கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க. சும்மா இப்படி அப்ளை பண்ணோன்னே இப்படி மேலே தூக்கி விட்டா விட்டா அது லாக் ஆகிருக்கு மாதிரி. ஓகே. இந்த வண்டியில் இப்போ வந்து நியூ மாடல் எது கொடுத்துருக்காங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாக் இருக்குது. இப்படி எடுத்துடுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. எடுத்து விட்டால் லாக் ஆயிரும். ஓகேங்க. இப்போ அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் போட்டோம். சரி. ஹேண்ட் பிரேக் போட்டு இப்போ நான் அந்த வண்டியில் மீடியமாக இப்போ 55 பார்த்துட்டிங்கன்னா இப்படி பிரேக் அப்ளை பண்ணாலும் சரிங்க ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிரும். இதில் வந்து ரிலீஸ் ஆகாது. ஓகேங்கண்ணா. ஏன்னா இந்த ரிலீஸ் ஆகாதது வந்து நியூ மெத்தட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை தப்பு பண்ணுறாங்க. இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டு அது சும்மா சாதாரணமாக அடிச்சுட்டு கூட நம்ம ஹேண்ட் பிரேக் பார்க்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. அதுக்கோசரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருக்கு. லாக் கொடுத்துருக்கு. நம்ம இப்படி எப்படி அழுத்தினாலும்
எல்லாத்துக்குமே சீட்டு வரிசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட்டும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேங்க. இப்போ இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டே பாத்தீங்கன்னா கார் சீட் மாதிரி கொடுத்துறோம். சரிங்கண்ணா. கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வச்சுக்கோங்களா, இப்போ பாத்தீங்கன்னா செட்டா இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இது வந்து இப்படி தூக்கி விட்டுட்டு நம்ம சீட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓ சரி சரி. இப்போ உள்ள தள்ளி வெளியே எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகேங்கண்ணா. அப்புறம் மக்கேடு இப்படி அந்த பக்கம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மக்கேடு வந்துட்டு அந்த வண்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் மக்கேடு வரும். ஓகேங்கண்ணா. ஃபுல் மக்கேடு இந்த வந்து இந்த ரெட் கலர் வந்து ஃபுல் மக்கேடு வந்து இப்படி வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். இதில் வந்து ஆஃப் மக்கேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆஃப் மக்கேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ கழட்டுறதோ இப்போ வேற வேற ஏதோ ஒன்று பண்ணுறதோ உங்களுக்கு நாளைக்கு டாப் போடுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துட்டாங்க. குவாலிட்டியாகவே கொடுத்துட்டாங்க. சரிங்க. அப்புறம் உங்களுக்கு ஹவுசிங் எல்லாமே அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். கீர் மாற்றினால உங்களுக்கு எல்லாமே ஹவுசிங் டோட்டலாகவே உங்களுக்கு அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஃபுல் சேஞ்சு வரும். ஃபுல் சேஞ்சஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கை நம்ம அந்த குறுக்கிற அந்த சாஃப்ட் கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துறோம். நியூவா கொடுத்துட்டாங்க. முதல்ல வந்து ஸ்கொயர் டைப் கொடுத்துட்டாங்க. சரிங்க. முதல்ல வந்து சைன் டைப்ல இருக்கும். சைன் டைப்ல இருக்கும். இப்போ வந்து ஸ்கொயர் டைப்ல கொடுத்துட்டாங்க. சரிங்கண்ணா. மற்றபடி டயர் சைஸ் இதில் எப்படி வருது? டயர் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போது எப்போ அது மாதிரி தான் வருதுங்க. சரிங்கண்ணா. இப்போது 55ங்கும் போது 16 சைஸ் தான் வருங்க. சரிங்கண்ணா. 16 சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. சரிங்கண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலேட்டரில் சேஞ்சஸ் வருது. எக்ஸலேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக இது மாதிரி தான் வரும். உங்களுக்கு இப்போ கார் மாதிரி கொடுத்துட்டாங்க. கார் மாதிரி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸலேட்டர் பண்ணல உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்கண்ணா. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பழைய மெத்தடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளச் லாக் இருக்காது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு 10 நாளைக்கு வண்டி நிற்குது, ஒரு 20 நாளைக்கு ஒரு மாதம் வண்டி நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இந்த கிளச்சுக்கு எங்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்கண்ணா. அந்த எங்கேஜ்லேயே இருக்கும்போது என்ன ஆகணும், வேத்துரும். வேக்கும் போது என்ன ஆகுனா வண்டி அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்டு வரும் கரெக்டுன்னு. அந்த சவுண்டுஸ் எல்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுறக்கோசரம் தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அமுத்தி இந்த லாக் இப்படி போட்டா உங்களுக்கு அந்த கிளச்சுக்கும் இதுக்கும் எங்கேஜ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களா. ஓகேங்கண்ணா. இந்த கிளச்சுக்கு எதுக்கும் எங்கேஜ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிளச் பிளேட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ரெண்டாவது அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் நிறுத்தியில் ரெண்டு வேக்காக என்ன ஆகுனா சவுண்டு வரும். சரிங்கண்ணா. அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கிறதுக்கோசரம் சரி இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. அப்புறம் உங்களுக்கு ஏசி வால்வு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டர் கலப்பை ரொட்டேஷன் கலப்பிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஏசி வால்வு எல்லாம் மேக்ஸிமம் எல்லா வண்டியிலும் வரும். சரி இதுலேயே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம வேணும்னா நம்ம டீலர்கிட்ட சொல்லி போட்டுக்கலாம். இல்லை வேணா எனக்கு வண்டி மட்டும் வேணும்னா வண்டி மட்டும் வாங்கிக்கலாம். சரிங்க. ஓகேங்கண்ணா.